ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி சண்டே மார்னிங் டு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சும் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். சண்டேனாலும் நமக்கு லேடிஸ்க்கு நிறைய வேலைகள் இருக்க தான் செய்யும். எல்லா வேலையும் கடகடன்னு செஞ்சுட்டே இருக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே ஆஃப்டர்நூன் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். என்னென்ன ரெசிபிலாம் செஞ்சுருந்தேன் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டேன்றதுனால வேலைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நான்வெஜ் ரெசிபிலாம் செய்யணும்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுட்டு அப்படியே இட்லிக்கும் மாவு அரைச்சிட்ருந்தேன். நான் நைட்டே இட்லிக்கு அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டேன். கிரைண்டரில் போட்டு எல்லாம் அரைச்சிட்ருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பூரி தான் செஞ்சுருந்தேன். பூரிக்கும் எல்லாமே உருட்டி எடுத்து வச்சுட்டேன். கடாயெல்லாம் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு. நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சண்டேனாலும் பசங்களுக்கு கரெக்டான பிரேக்ஃபாஸ்ட் டைம் கொடுத்துடணும். அதை எல்லாம் கடகடன்னு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு பசங்களுக்கு சாப்பிட கொடுத்துட்டு அப்படியே எல்லா வேலையும் கண்டினியூஸாக செஞ்சிட்ருக்கேன். பூரி ரெடி பண்ணிட்டதுக்கப்புறம் மாவையும் அரைச்சிட்டு பக்கெட்டில் எடுத்து வச்சிடலாம். பூரி ரெடி ஆகிடுச்சு, பசங்களுக்கு வச்சு கொடுத்தாச்சு. இன்றைக்கி சண்டேன்றதால உங்கள் வீட்டில் என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மாவும் அரைச்சாச்சு. மாவும் அரைச்சி நான் பக்கெட்டில் எடுத்து வச்சுட்டேன். நாங்கள் இன்னும் 4 டேஸில் சென்னைக்கு போகிறதுனால மாவு கொஞ்சம் கம்மியாக தான் அரைச்சிருக்கேன். ஆஃப்டர்நூன் லஞ்சும் எல்லாம் ரெடி பண்ணிடலான்ட்டு மட்டன் குழம்பு செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் பத்தவை இந்த மாதிரி நீட்டீண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அரை தக்காளி, அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு இது நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். மட்டன் குழம்புக்கு மட்டன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நாங்கள் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் மட்டன் குழம்பும் மட்டன் ஈரல் ஃப்ரையும் தான் செய்ய போகிறேன். ஈரலும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. கடையிலே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மட்டன் கூட ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு 8-9 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். மட்டன் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஈரல் ஃப்ரை பண்ணுறதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பேனில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டு செமையாக இருக்கும். அது கூட 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமை வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். மட்டன் வச்சுருந்த குக்கரும் விசில் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே எல்லா வேலையும் சேர்த்து செஞ்சிட்ருக்கலாம். வெங்காயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெயில் நல்லா வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் இது கூட 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்த உடனே கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போயிட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க ஈரலை சேர்த்துக்கோங்க. கடையிலேயே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கட் பண்ணி கொடுக்கலன்னா வீட்டில் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். அது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஈரல் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். அப்படியே மட்டனும் ரெடி ஆகிடுச்சு. ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ப்ரெஷர் போயிட்டதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மட்டனும் நல்லா வெந்துருச்சு. மட்டன் எப்போவுமே நம்ம அதிக விசில் விட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது அப்படியே ஒரு நாள் கலரி விட்டுக்கலாம். லைட்டாக அடிப்பிடிச்ச மாதிரி இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா அப்படியே கரெக்டாக வந்துடும். இது சாதத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். நல்லா கலரி விட்டுட்டு இதை மூடி போட்டு வச்சிடுறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். மட்டன் குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு பிரியாணியெல்லாம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கறி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கணும்.
மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க கறி, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் மசாலாலாம் சேர்க்க போகிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் வேக வச்சுருக்க மட்டனையும் சேர்த்துடலாம். மட்டனை சேர்த்துட்டதுக்கப்புறம் இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சதுனால மஞ்சத்தூள் சேர்க்க வேணாம். வீட்டு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டதுக்கப்புறம் இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டுடலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகும். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கணும். அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி கலரிக்கிட்டே இருங்க. 5 நிமிஷம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் தண்ணி சேர்த்துட்டு மட்டன் வேக வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். குக்கரில் மட்டன் வேக வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரி விட்டுக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி சேர்த்துட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாக இருக்கிறதுனால உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கிறேன். இது பார்க்கறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் நல்லா திக்காயிடும். 5 நிமிஷம் ஆகிடுச்சு, ஈரலும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள் இந்த அளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். லாஸ்ட்டாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான ஈரல் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் என் ஸ்டைலில் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கூட சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் மிளகுத்தூள் சேர்க்கலை. உங்களுக்கு தேவைன்னா மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. அப்படியே சாப்பாடும் களைஞ்சி வச்சுட்டேன். மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இதோட நல்லா கலரி விட்டுக்கிறேன். பாருங்கள் குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. நான் மட்டன் குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் செய்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ரெசிபி மட்டன் குழம்பும் மட்டன் ஈரல் ஃப்ரை தான் செஞ்சுருந்தேன். நீங்களும் நாம் செஞ்ச மாதிரி ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு செமையாகவும் இருக்கும். நான் செஞ்ச மாதிரி மட்டன் குழம்பு ஒரு இடம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். டைமும் உங்களுக்கு நல்லா சேவ் ஆகும் குக்கரில் வேக வைக்கிறதுனால. மட்டன் ஈரல் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வாரத்தில் ஒரு தடவையாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் செஞ்ச மாதிரி ஒரு சிம்பிளாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். என் ஸ்டைலில் ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு மட்டன் ஈரல் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். சுட சுட சாதம், சுவையான மட்டன் குழம்பு. நான் செஞ்ச மாதிரி மட்டன் குழம்பு ஒரு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். சுவையான மட்டன் ஈரல் ஃப்ரையும் பிளேட்டில் வச்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிஜிஎஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.